أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عفى الله عنك لما أذنت لهم، صدق الله العظيم. நேற்று ஓதப்பட்ட இறைமறை வசனத்தினுடைய ஒரு தொடர். இன்று நாம் சிந்தனைக்கு தரக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் அருள்மறையாம் திருமறையில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ்களை நூற்றுக்கணக்கான வசனங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஒரு குறைந்த ஒரு 5 வசனங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு ஒரு மென்மையாக கண்டித்த வசனங்கள் உண்டு. ஓதப்பட்ட வசனம் அதோடு சேர்ந்தது. இந்த சிந்தனைக்காக அந்த 5 வசனங்களை நான் உங்களுக்கு நினைவு கூட்டி அதனுடைய வரலாற்று பின்னணியோடு நான் பகிர இருக்கின்றேன். இந்த வசனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யுத்தத்திற்கு ஆள் சேர்க்கும் பொழுது முனாஃபிகீன்கள் நிறைய இருப்பாங்க. அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் பொய் காரணத்தை சொல்வார்கள். எனக்கு உடல் அசௌகரியமாக இருக்குது, அல்லது நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய முடியாது, தலைவலி கால் வலின்னு ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு வர வேண்டாம்னு அனுமதி கொடுத்துருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வில்லந்தியான சொல்வதை உடனே நம்பிடுவாங்க. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான், அவங்களுக்கு போருக்கு வராமல் இருப்பதற்கு நீங்கள் தீர ஆலோசிக்காமல் அவர் உண்மைதான் சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்காம எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க? லிம அதிந்தலகும் ஹத்தா எத்தபையனில் கல்லதீன சதக்கு, அவங்க உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறாங்களான்னு பார்க்காம நீங்கள் போருக்கு வரவாண்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்படி ஏன் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு உண்மையான முஸ்லீம் வந்து காரணம் சொல்ல மாட்டாங்க, போருக்கு வந்துடுவாங்க என்று ஒரு மென்மையாக மயிலிறகால் வருடிய மாதிரியான ஒரு அன்பு கண்டிப்பு. இது மாதிரியாக இன்னும் சில 4 வசனங்கள் இருக்கின்றன. மற்றொன்று, பத்ரு கைதிகள் 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த பத்ரு கைதிகளை என்ன செய்கிறது? சட்டப்படி அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இப்போ ஆலோசனை செய்கிறாங்க, மஷூரா செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்ட்ட கேட்குறாங்க, இந்த கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, அவர்கள்ட்ட பிணையத்தொகை 4000 திருகம்னு அதுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. பிணையத்தொகையை வாங்கிட்டு அவங்களோட விடுதலை செய்திருவோம். இந்த தொகையை வாங்கும் பொழுது இந்த தொகை நமக்கு வேறு யுத்தங்களுக்கு நமக்கு பயன்படக்கூடும். இந்த தொகை அடுத்து அவர்களை விடுதலை செய்தால் அவங்க ஒரு வேளை அவர்களுக்கு இதாக இது கிடச்சி நம்மளை விடுதலை செஞ்சிட்டாங்க, மரணத்திலிருந்து நம்மளை தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தப்பிக்க வைத்தார்கள்ன்ட்டு ஒரு வேளை அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரலாம். இப்படி ஒரு நன்னோக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலான்ட்டு கேட்குறாங்க, ஆலோசனை கேட்குறாங்க என்ன செய்யலாம். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, போருக்கு திட்டமிட்டு வந்தது அவங்க தான், போருக்காக முழு ஆயத்தத்தோடு பயிற்சி பெற்றவர்களோடும் அதற்காக நாம் திணிக்கப்பட்டு தான் நாம் வந்திருக்கோம். நம்மை அழிப்பதற்காக திட்டம் விட்டு கங்கணம் விட்டு வந்தவங்க தான் அவங்க, அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய உம்மத்தினுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நீங்கள் என்ன அவங்கள பாராட்டினாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்னுடைய உம்மத்தில் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று பாராட்டிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு
பிணையத் தொகையை வாங்கி கொண்டு விடுதலை செய்தாங்க. அது நீண்ட சரித்திரம். இப்போ நம்ம தொடர்ந்து அந்த நான்கு வசனங்களை பார்க்கணும். மறுநாள் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்களும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் கலங்கியவராக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. ஏன் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் கண்கள் அழுத மாதிரி கண் சிவந்திருக்குது, அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கும் கண் சிவந்திருக்குது, என்ன காரணம் தெரியல, யார் ரசூல் அல்லாஹ் எதற்காக வேண்டி நீங்கள் கவலையோடு இப்படி கண் கலங்கி இருக்கிறீங்க, தெரிஞ்சா அப்படின்னு ஆர்வப்பட்டு கேட்குறாங்க. அப்பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய வேதனை கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு. அல்லாஹ் அதை கண்டித்து ஆயத்தை இறக்கிட்டான். எப்படி அவர்களை விடுதலை செய்யலாம்? மாகானில் நபியின் ஐய கூந்தலகு என்ற வசனம் சூரத்து தௌபாவில் வருது. உலவுலா கிதாபு மினல்லாஹி சபக, இது விதியில் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு லஹத்து மதாபுன் அலி வேதனை தொற்றுருக்கும். ரெண்டாவது ஆலோசனை மஷோரா செஞ்சிருக்காங்க. மஷோரா செஞ்சதுனாலையும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், இதை மன்னிச்சிட்டான். கஃபூரு ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சின்ன எச்சரிக்கைய மாதிரியான ஒரு கண்டனத்தை பெருமானாருக்கு அருளிய வசனம் இது. உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய கருத்துப்படி இறங்கிய வசனம்ங்கிறது ஒரு தலைப்பில் பேசலாம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, யஹூதிகள் இவர் உண்மையான நபிதானா என்பதை தெரிஞ்சு கொள்வதற்கு அவங்களெலாம் என்ன செய்யாங்க, இந்த ராகிபுகளிடம் படுத்த வேதக்காரர்கள்ட்டையெல்லாம் ஆலோசித்து இவங்கள்ட்ட சரியான கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் உண்மையான நபிதானான்னு டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க வேதத்திலிருந்து நபிக்குத்தான் தெரியணும், அந்த நபிக்குத்தான் தெரியும் அந்த மாதிரியான கேள்வியை அவங்க என்ன செய்கிறாங்க, அறிஞர்கள் குழு தேர்ந்தெடுக்கு, இவர் நபிதானா அப்படின்னு தெரிகிறதுக்காக வேண்டி. அது ரெண்டு மூணு கேள்வி, துல்கர்னைன் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி, ரூஹை பற்றி. அடுத்து 300 வருடம் குகையில் தூங்கிய வாலிபர்களை பற்றி இதை கேட்டாங்க. வந்து கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வஹி வந்து கொண்டிருக்குது அல்லவா, எனவே அல்லாஹு தஆலா இது விஷயமாக வஹி அனுப்புவான், நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டான். இப்போ அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கொஞ்சம் தாமதமாக வகையை அனுப்புனான். நபியிடம் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பூரா பதிலை சொல்லிட்டான், எல்லாவற்றுக்கும் பதிலை சொல்லிட்டான். துல்கர்னைன் பற்றி வேறொரு இடத்துல வருது, ரூஹை பற்றி பனி இஸ்ராயில் வருது, அசாபுல் கவு பற்றி விலாவரியாக அதனுடைய சம்பவத்தை பூரா சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு கடைசியில் சொன்னால், வலா தக்கூலன்னலி ஷெயின், நீங்கள் நாளைக்கு செய்யக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லா என்ன செய்கிறான், ஒரு சின்ன கண்டிப்புடன் அந்த வசனத்தை சூரத்துல் கஃபிலே அல்லாஹ் தாலா எழுதுகிறேன். அப்படி மறந்துட்டோம்னா அசா ரப்பியன் எஹிதேனி அக்ரபமின் ஹாதா ரஷதா என்று சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் யாவானதுன்னு அதை சொல்லணும், அதுக்கு அடுத்த வசனத்தில் அப்படி வருது என்ற ஒரு எச்சரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லணும். இன்னொரு விஷயம், மக்காவினுடைய முக்கிய தலைவர்கள் காபாவுக்கு வந்திருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்கன்னா மக்காவே வந்துடும் என்று அவங்களோட ஆசையோடு பேச போகிறாங்க. அவங்களும் நின்று கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு பார்வை இல்லை. எனவே அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அவங்க ஏற்கனவே முஸ்லீம் தான், நான் சந்தேகத்தை அப்புறம் கூட தீர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம்
அவர்களை தவிர்த்தார்கள். தவிர்த்துட்டு இவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும் என்று ஆசைப்பட்டவர்களாக, அப்போ அல்லாஹ் ஜல்லஷான தாலா அபச வல்லா அஞ்சா அகுல் ஆமா பெருமானா சல்லாஹிசல்லம் நேரடியாக சொல்லலை. ஒருவர் முகம் திருப்பி கொண்டார், ஒரு பார்வையற்றவர் வந்தபோது அவர் என்ன செஞ்சிட்டார், முகத்தை திருப்பிக்கிட்டார். படற்கையாக அல்லாஹ் சொல்லி கண்டித்து என்ன செய்கிறான், அவங்க நேர்வழி பெறுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவங்க நேர்வழி பெறலை என்று ஒரு சின்ன கண்டிப்போடு அப்துல்லா இப்னு உம்மே மக்தூம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வந்தாலும் பெருமானா சல்லா அலிசல்லா அவர்கள் என்னை எச்சரித்து ஆயத்தி இறங்குறதுக்கு காரணமான அப்துல்லா இப்னு உம்மே மக்தூமே வாங்கன்னு சொல்லி அவங்கள வரவேற்பார்கள். ஊரை விட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போனார்கள்னா, யுத்தத்திற்கு அங்கங்கே போனாங்கன்னா, தன்னுடைய ஹலீஃபாவாக அப்துல்லா இப்னு உம்மே மக்தூமை தான் நியமிப்பாங்க. கடைசியில் சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இன்னொன்று வசனம், பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்களை கண்டித்த மாதிரியாக இறங்கிய இன்னொரு வசனம், பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு மனைவி வீட்டுக்கு போயிட்டு எல்லா வீட்டுக்கும் ஒரு ரவுண்டு போவாங்க. அன்று இரவு யார் வீட்டில் தங்கணுமோ அங்கே தங்குவாங்க. அப்படி போயிட்டு வரும்பொழுது ஒரு அன்னி சஃபியா அம்மாவுடைய வீட்டுக்கு போகும்போது அவர்கள் தேன் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வருவதற்கு தாமதமாயிடுச்சு. அப்போது இது தினமும் நடக்குது, அங்கே போகிறது, தேன் சாப்பிட்றது, தாமதமாக வர்றது. அப்போ இங்கே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவும் ஹப்ஸா நாயி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகள் ஆயிஷா சித்திகா ஹப்ஸா நாயி உமர் ரலியல்லாஹு தஆலா இப்போ அங்கே போய் தேன் குடிச்சிட்டு வர்றாங்க. நாம் நாளைக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் வாயிலிருந்து ஒரு துருவாடை வருதுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பெருமானாரின் மீது உண்டான ஒரு பிரியம், ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட நேரத்தோடு வரணுங்கிற ஒரு அன்பு பிரியமே தவிர, இது ஒரு வீட்டுக்கு வீடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது மார்க்கத்தினுடைய விஷயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் இறங்கிட்டான். அப்போ அந்த ஹப்ஸா நாயும் அதே மாதிரி சொல்கிறாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவும் அவர்களும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தேன் தானே நான் சாப்பிட்டேன்னு சொல்லும்பொழுது, ஏதோ ஒரு துருவாடை உள்ள பூவிலிருந்து எடுக்கப்பட்ட தேனாக இருக்கலாம், அதனால தான் இப்படி வாடை வருதுன்னு உடனே, நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன்ன்ற சொல்ல சொல்லிட்டேன். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதையும் மென்மையாக கண்டித்து, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, உங்களுக்கு ஹலாலானதை நீங்கள் ஏன் ஹராமாக்குனீங்க, உங்களுடைய மனைவியினுடைய பொருத்தத்துக்கு தேடி ஏன் நீங்கள் அதை ஹலாலாக்குனீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மென்மையாக கண்டித்து வசனங்களை அனுப்பினான். இப்படி இந்த ஐந்து வசனங்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மென்மையாக கண்டித்து அருளப்பட்ட வசனம். இப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யவில்லை, அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் ஒரு பிளானடு, இப்படி நடந்தால் என்ன நடக்கும், என்ன உம்மத்துக்கு ஒரு படிப்பினை அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக. எல்லாவற்றிற்கும் நமக்கு ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரி யார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்று ரக்காத்து தொழுகையோ அல்லது நான்கு ரக்காத் தொழுகையோ தொழுது கொண்டிருக்கும் போது ரெண்டு ரக்காத்தோட சலாம் வாங்கிட்டான். அப்போது ஒரு சஹாபி அம் குசிரத்தி சலாத் அம் நுசீத்தன் கேட்டாங்க. இப்போ ரெண்டரைக்கா தொழுதோடனே என்ன செய்வாங்க, என்ன தொழுகை ரெண்டரைக்கா விட்டுட்டீங்களேன்னு கேட்பாங்கல்ல, அந்த சஹாபி அப்படி கேட்கல. எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பாருங்கள், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா? ஏன்னா ரசூலெலாம் செய்கிறது தான் மார்க்கம். லோகர் நேரத்தில் நாலரைக்கா தொழுது நின்னையிலேருந்து ரெண்டரைக்கான்னு ரசூல் சொன்னார், அதுதான் சட்டம். இப்போ வஹி வந்திருக்கும், எனவே தான் அவங்க கேட்குறாங்க, அம் குசிரத்தி சலாத் அம் நுசீத், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களான்னு அதுக்கு இருக்காங்க. இப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் நமக்கு இங்கே படிப்பினை, நான் மறக்கடிக்கப்பட்டேன்கிறான். ஏனென்றால் இந்த உம்மத்து தொழுகையை மறந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் என்பதற்கு முன்மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்காக வேண்டித்தான் இந்த தவறுகள் வந்து பெருமானா இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, விளங்க தெரியாதவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தவறு செய்துட்டாங்க என்று தவறாக விளங்கிக் கொள்வார்கள். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட தவறு,
அவனே என்ன செய்திருக்கிறான், இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி திருத்தி இந்த உம்மத்துக்கு அதற்கு ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும் என்று. அப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லலைன்னா அப்போ அதுக்கு பதிலாக வேறு வார்த்தை இருக்கு, அசா ரப்பியா யஹ்தினி அக்ரப மின் ஹாதா ரஷதா. அப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லலைன்னா என்ன சொல்லணுங்கிறது நம்மளுக்கு அதில் படிப்பினை வருது. அப்போ ரசூலுல்லாஹ் மறந்ததுனால தான் அந்த வசனம் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கு ஹலாலான விஷயத்தை நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது, ஹராம் ஆக்கிக்கூடக்கூடாது என்பதையும் நமக்கு படிப்பினையாக காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். பண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. எனவே நம்ம குர்ஆனினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்களை சொல்கிறத விட குர்ஆனிலிருந்து இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை உங்களிடம் பகிர வேண்டும் என்பதற்காக படிப்போம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நாளை சூரத்து யூசுப் என்று ஓதப்பட்டது, அதில் உள்ள படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பகிர உள்ளோம். அல்லாஹு தஆலா லேசாக்கி விளக்கமாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.